Welcome to our channel, Sumathi Max. So, in the video, we will talk about MA3151 Unit 3 Functions of Several Variables topic. La, Taylor series. Taylor series is compulsory or 8 mark. Varon. So, the Taylor series is formula parunga, f of x, y equal to f of a, b plus or bracket. This is 1 factorial. Varon. The question is first order, first degree. Degree அப்படினு கேட்டாங்கனா இது வரைக்கும் கண்டுபிடிச்சீங்கனா போதும் செகண்ட் டிகிரி அப்படினு கேட்டா இது வரைக்கும் थर्ड டிகிரினு கேட்டா இது வரைக்கும் சோ பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் டிகிரிக்கு நான் இது சொல்றேன் பாருங்க x - a ஒரே ஒரு x வருது பாருங்க அதனால சஃபிக்ஸ்ல x ஒரு x போடுறேன் y உடைய பவர் 1 தாங்க ஒரு y அப்ப இது ஃபர்ஸ்ட் டிகிரி செகண்ட் இது 1/2 ஃபேக்டோரியல் x - a ஹோல் ஸ்கொயர் அப்ப எத்தனை x இருக்குங்க xx வருதுங்களா 2x வருதுங்களா அதனால xx போட்டுருக்கேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு x ஒரு y அதனால xy போட்டுருக்கேன் y ஸ்கொயர்ட்ங்கனால yy போட்டுருக்கேன் சரிங்களா அதே மாதிரி இங்க கான்செப்ட் x கியூப் 3 ட்ரிபிள் x வந்திருக்குங்க ஒரு x ஸ்கொயர்ட் ஒரு y அதனால டபுள் x ஒரு y ஒரு x y ஸ்கொயர்ட் ஒரு x டபுள் y y cube அப்படிங்கோ triple y போட்டுருக்கீங்க சோ இது ஒரு பாயிண்ட் நம்பர் 1 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா இது ஃபர்ஸ்ட் டிகிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்குவீங்க செகண்ட் டிகிரில பாத்தீங்க அப்படினா a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கு பாருங்க a ஸ்கொயர்ட் + 2ab + b ஸ்கொயர்ட் அந்த ஃபார்முலா மாதிரி இருக்கு அதே மாதிரி இந்த பிராக்கெட் பாத்தீங்கன்னா a cube 3a ஸ்கொயர்ட் b + 3ab squared + b cube இந்த ஃபார்முலா மாதிரி இருக்கு இந்த பாயிண்ட் நம்ம ரெண்டு பாயிண்ட் நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம மனப்பாடம் பண்ணாமே எழுதிடலாம் இதுதான் டெய்லர் சீரிஸ் ஃபார்முலா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் எடுத்திருக்கேன் இந்த ப்ராப்ளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா January 22 லாஸ்ட்டாக ரீசெண்டாக இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க எக்ஸ்பேண்ட் ஈபார் எக்ஸ் சைன் ஒய் இன் பவர்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அப் டு தேர்ட் டிகிரி பாருங்கள் தேர்ட் டிகிரி வரைக்கும் கேட்டிருக்காங்க டேர்ம்ஸ் பை யூஸிங் டெய்லர் சீரீஸ் பாருங்கள் டெய்லர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கணும் எவ்வளோ டிகிரி வரைக்கும் போடணும் பாயிண்ட் கொடுத்துருக்கணுங்க பட் பாயிண்ட் இந்த கொஷனில் கொடுக்காதனால நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா 0,0 எடுத்துக்கணும் ஓகே இப்போ கொஷனுக்கு வரலாங்க டெய்லர் சீரீஸ்னாலே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனா ரொம்ப சிம்பிள் தான் கொஷின் எடுத்து எழுதிக்கிட்டேன் இப்போ எஃப்எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எஃப்ஐ எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்போ எக்ஸை பொறுத்து அப்படின்னா நீங்கள் இது பார்ஷியல் இது தேர்டின் ஃபுல்லாகவே பார்ஷியல் டெரிவேட்டிவ் அப்போ எக்ஸும் ஒய்யும் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த டேர்மும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குங்களா ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா நாம் ஒரு வேரியபிளை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அனதர் வேரியபிள் கன்சிடர் ஆஸ் அ கான்ஸ்டன்ட் ஸோ அது அப்படியே தான் திருப்ப வரும் அப்போ இ பவர் எக்ஸை தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் எக்ஸை பொறுத்து அப்படின்னா இங்கே மட்டும்தான் எனக்கு ஒர்க்கு இதில் மட்டும்தான் எனக்கு ஒர்க்கு அப்போ இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வருங்க இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸே தான் அப்போ இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸே தான் சைன் ஒய் அப்படியே கீழே கேரி அவுட் ஆகிடுச்சுங்க அடுத்தது எஃப்ஒய் எஃப்ஒய் அப்படின்னா எஃப்ங்கிற ஃபங்க்ஷனை ஒய்யை பொறுத்து அப்படிங்கும்போது இதில் மட்டும்தான் வேலை ஒய்யை பொறுத்துனா ஒய்யில் இருக்கிற மட்டும்தான் வேலை இ பவர் எக்ஸ் அப்படியே கீழே இறங்கிடுச்சு சைன் ஒய்யை பண்ணால் காஸ் ஒய் சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு எஃப்எக்ஸ்எக்ஸ் எஃப்எக்ஸ்எக்ஸ் அப்படின்னா எஃப்எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து அதாவது இந்த கொஷினை இந்த கொஷின் இதுதான் கொஷின் இப்போ எனக்கு இதை எக்ஸை பொறுத்துனா எக்ஸை பொறுத்துனா இதில் மட்டும்தான் வேலை இந்த சைன் ஒய் அப்படியே தான் வரும் அப்போ இ பவர்னாலே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கேள்வி என்னவோ அதுதான் பதில் அதனால் இ பவர் எக்ஸ் அப்படியே தான் வந்திருக்கு சைன் ஒய் அப்படியே தான் வந்திருக்கு அடுத்து எஃப்எக்ஸ்ஒய் அப்படின்னா எக்ஸை ஒய்யை பொறுத்து அப்போ இதுதான் கேள்வி எக்ஸை ஒய்யை பொறுத்து எஃப்எக்ஸை ஒய்யை பொறுத்து ஃபஸ்ட்டு லெட்ரு உள்ள செகண்ட் லெட்டர் வெளியில் அப்போ எஃப்எக்ஸுங்கிற கொஷினை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்போ இ பவர் எக்ஸுங்க சைன் ஒய்யை பண்ண என்னங்க காஸ் ஒய் ரொம்ப சிம்பிள்ங்க அது அடுத்தது எஃப்ஒய்ஒய் கண்டுபிடிக்கணும் எஃப்ஒய்ஒய் அப்படின்னா எஃப்ஒய்ங்கிற ஃபங்க்ஷனை ஒய்யை பொறுத்து அப்போ எது கொஷினு இது கொஸ்டின் ஒய்யை பொறுத்து அப்படின்னா இ பவர் எக்ஸுக்கு வேலை இல்லை அப்படியே எழுதிட்டேன் ஸோ இப்போ ஒய்யை பொறுத்து அப்படிங்கிறனால இதில் மட்டும்தான் ஒர்க்கே நடக்கும் நமக்கு அப்போ காஸ் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் ஒய் சரிங்களா அடுத்து அதே மாதிரி தான் ட்ரிப்புள் எக்ஸுங்க ட்ரிப்புள் எக்ஸ்னால் டபுள் எக்ஸ்எக்ஸை எக்ஸை பொறுத்து அப்போ எக்ஸை பொறுத்து அப்படின்னா அந்த சேம் எக்ஸுங்கிற ஒர்க்கில் மட்டும்தான் இருக்கும் நமக்கு எக்ஸை டபுள் எக்ஸை இன்னொரு டைம் எக்ஸை பொறுத்துனா அதே தான் சைன் ஒய் அப்படியே ஸோ இதே ப்ரொசீஜரில் தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன் பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறது பாருங்கள்
எஃப் ஆஃப் 0,0 போட்டிருக்காங்க அப்படின்னா 0 எக்ஸுக்கும் 0 ஒய்யுக்கும் 0 போடுறாங்க. எப்படி 0 வந்தது அப்படி ஆன்சர் அப்படின்னா இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இ பவர் 0 சைன் 0, இ பவர் எக்ஸில் 0 போட்டிருக்கேன், சைனில் போட்டு இந்த ஒய்யில் 0 போட்டிருக்கேன். அப்போ இ பவர் 0 என்னங்க 1, சைன் 0 என்னங்க 0. கேல்குலேட்டர்லேயே போட்டுடலாங்க இது. இப்போ நீங்கள் கேல்குலேட்டர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இ பவர் 0 வேல்யூ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 1 கிடைக்கும், சைன் 0 போட்டு காமிச்சின்னா 0 கிடைக்கும். சைனோடைய வேல்யூ போடும்போது மட்டும் ரேடியண்ட்டில் மோடு மாற்றிக்கணும், ரேடியனில் மூடு மாற்றி தான் ஒர்க் பண்ணிக்கணும். அப்போ 0. அடுத்தது இ பவர் எக்ஸ் சைன் ஒய் இருக்கு இல்லைங்களா, இதில் எக்ஸுக்கு பதில் 0 ஒய்க்கு பதில் 0 போட்டாலும் 0 வருது. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதில் 0 ஒய்க்கு பதில் 0 போடும்போது பார்த்திங்கன்னா 1 வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இ பவர் 0 காஸ் 0, இ பவர் 0 ஒன்றுங்க, காஸ் 0 ஒன்றுங்க. ஸோ 1 × 1 = 1. இப்போ காஸ் 0 வேல்யூவில் எனக்கு 1 தெரியாதுங்க மேம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் கேல்குலேட்டரில் ஒர்க் பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிள். ஸோ அதே மாதிரி இ பவர் எக்ஸ் சைன் ஒய் சப்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா வேல்யூவும் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த எக்ஸ் இருக்க பிளேஸில் 0, ஒய் இருக்க பிளேஸில் 0 போட்டு. இந்த கொஷனில் 0,0ங்க, வேறு கொஷனில் 0,5/2, 1,2 அப்படி கொடுத்தா அதுதான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஃபார்முலாவில் கொண்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேங்க. நான் ஃபார்முலா எழுதியிருக்கேன் பாருங்கள். ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா A,Bன்னு எழுதலை, 0,0 எழுதியிருக்கேன். ஏன்னா என் கொஷனில் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க. ஸோ அப்போ அதை எழுதிட்டு எஃப் ஆஃப் 0,0 நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், என்ன கொடுத்துருக்காங்க, 0 கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா எது எதுக்கு மட்டும்தான் 1 வருது, FY, FXY, FXXY, அடுத்தது XXY, மொத்தம் இந்த 4 இடத்துல மட்டும்தான் நமக்கு வந்து 1ங்கிற வேல்யூ வருது, மற்றது எல்லாமே 0. அப்போ FY, FXY, அடுத்து FXXY, FYY அந்த வேல்யூஸில் மட்டும்தான் வருது, சரிங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா FY, அப்போ எந்த பிளேஸு FY டிக் பண்ணிக்கலாம், அதில் மட்டும்தான் வேல்யூஸ் வருது. FXY, FXY, FXY டிக் பண்ணிட்டேன். அடுத்தது FXXY, FXXY, நெக்ஸ்ட்டு வந்துங்க FYYY, FYYY. ஸோ இந்த 4 பிளேஸில் மட்டும்தான் வால்யூஸ் வருது. அப்போ மற்ற எல்லாமே 0. இங்கே பாருங்கள், 0 போட்டிருக்கேன், 0 போட்டிருக்கேன், இந்த செகண்ட் டிக் போட்டிருக்கேன் பாருங்க, 1 போட்டிருக்கேன். அடுத்து இந்த செகண்ட் லைனில் இதில் வேல்யூ இருக்குது, அப்போ இது 0 போட்டேன், இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், 1 வந்ததை மட்டும் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இது 0, இது 0. அடுத்து இதில் செகண்ட் டேர்ம், இதில் செகண்ட் டேர்ம் மட்டும் 1 போட்டிருக்கேன் பாருங்கள், மற்றதெல்லாம் 0 போட்டேன். இந்த லாஸ்ட் டேர்ம் -1. ஸோ அதை மட்டும் நாங்கள் எடுத்து எழுதியிருக்கேன். அவ்வளோதான், 0 ஆகிற டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணிவிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸை மட்டும் எழுதுனா இதுதான் டெய்லர் சீரிஸுங்க. ஸோ இதுதான் டெய்லர் சீரிஸ்னாலும் எஃப் ஆஃப் எக்ஸ் காமா ஒய், அதாவது டெய்லர் சீரிஸுடைய ஃபார்முலா லெஃப்ட் சைடு எழுதியிருக்கேன். ஸோ டெய்லர் சீரிஸ் ரொம்ப சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதுனுங்க, அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இந்த இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணுங்க. இதுதான் டெய்லர் சீரிஸ். டெய்லர் சீரிஸ் ஃபார்மேட்டில் வந்து கண்டிப்பாக இ பவர் எக்ஸ் சைன் ஒய் போட்டிருக்கோம், காஸ் ஒய் இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் படிச்சுக்கோங்க, இ பவர் எக்ஸ் லாக் ஆஃப் 1 + y படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த 2 க்வெஸ்சன்ஸும் கேட்பாங்க. லாஸ்ட் டைம் வந்து சைன் எக்ஸ், சைன் ஒய், சைன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அரிய கொஷின் பேப்பரில் கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் வந்தாலும் ஆன்சர் கொண்டு வர முடியும்னு வச்சுக்கோங்களேன். தேங்க்யூ. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.